சாதி மதங்களை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு கொண்டிருக்கோம். இது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி. சாதிக்காக கூடிய தமிழன், மதத்திற்காக கூடிய தமிழன், கும்பிடுற சாமிக்காக கூடிய தமிழன் இப்போதுதான் முதன் முதலாக தான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக கூடுகிறான், திரள்கிறான். அதிலும் படித்த இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் பேரழிச்சு கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து வர்றான். ஈழத்து பாவேந்தன் பாடுறான் புதுவர் எத்தனதுரை, நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா, உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. எப்படி பாடுறாரு பாருங்க, இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமைந்து ஓடவா போகிறாய் தமிழா என்று பாடுறார். உயிரை இழக்கலாம், சீமான் உயிரை இழப்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால நாங்கள் உயிரை இழந்தாலும் இழப்போமே ஒழிய எமது உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த உரிமைக்காக உயிரை விட்ட ஈகமரவன் தான் என் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள். அவன் நினைவை போற்றுவோம். மாணவ பாசரை தன் குறியீடாக நெஞ்சிலே சுமக்குது என்றால் நாங்கள் சேமையவன் ஜீவான், முத்துக்குமாரையவன் நினச்சி பார்க்குறான், செங்கொடியை யார் நினச்சி பார்க்குறா, ஒருத்தன் நினைக்க மாட்டான். 50,000 பேர் ஈழ தாயக விடுதலைக்கு போராடி செத்தான் மாவீரர்கள், 50,000 வீரர்கள். மிகப்பெரிய நாடுகளின் விடுதலைக்கு கூட 10,000 வீர மரவர்கள் உயிர் தியாகம் செஞ்சதில்லை. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு கூட இவ்வளவு பேர் செத்ததில்லை. அவ்வளவு உயிர் விலை கொடுத்துருக்கோம் நம்ம 50,000 பேருக்கு மேல. அவன் எதற்காக செத்தான்? இந்த மொழி செத்துவிடக்கூடாது, இந்த இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் செத்தான். ஆனால் அந்த வீர மரவர்களுக்கு இந்த கட்சிகள், ஏதாவது ஒரு கட்சி, திமுக அதிமுக பிஜேபி ஏதாவது ஒரு கட்சி, ஒரு படத்தை வச்சு ஒரு பூ போடுமா, போடாது. அப்படின்னா இவன் யாருக்கான கட்சி, யாருக்கானவன்? அவங்க கட்சியாக நடத்துகிறாங்க, ஏன் கம்பெனி. கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டார், அது பார்ட்டி கிடையாது. அவர் நிறம் நடத்தி வந்தார். கடைசியாக மகனை சுபவி போன்ற தலைவர்கள் சொல்கிறாங்க, கட்சிக்குள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஸ்டாலினை தலைவராக கொண்டு வந்தது கருணாநிதியின் ராஜதந்திரம் என்று. சதிடா, அது சூழ்ச்சி. அதை ராஜதந்திரம் புகழ்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அப்பா போனார், அப்புறம் மகன் தலைவர் ஆயிட்டாரு. நம்ம பாட்டங்க பாண்டிய நெடுஞ்சிலையும் சோழ சேரன் கூட நம்மளை இவ்வளவு காலம் ஆடலை. வாரிசு வாரிசா என்ன பத்திரம் போட்டு கொடுத்துருக்கா உங்களுக்கு நாடு? இப்போ அவர் வாரிசு தம்பி உதயநிதி ஸ்டாலின், அவர் கிளம்பிட்டார். அதெல்லாம் நடக்காது ராஜா, அதெல்லாம் நடக்காது. நீ நல்ல சரியான நேர்மையான தலைவர்கள் சத்தியம் பண்ணிட்டு வா. கருணாநிதி சமாதியில், அண்ணா சமாதியில், ஜெயலலிதா சமாதியில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை எதிர்நின்று வென்று காட்டிடு, வென்று காட்டிட்டு பா. ஆர்கே நாயரில் அவங்க கணக்கு 500 தான், நாங்கள் செஞ்ச வேலையில் பயந்துக்கிட்டு 10,000 வரைக்கும் ஏற்றிட்டாங்க. விலையை ஏற்றி விட்டது நாங்கள் தான். என்ன எங்கே பார்த்தாலும் புலிக்குடியை தூக்கிட்டு சின்ன சின்ன பசங்க அப்படியே இந்த தெருவில் நடந்தானா, அந்த 3வது தெருவில் போய் நிற்கிறான். அவளை கூட்டம் பார்த்தாங்க, ஏப்பா இப்போ பெரியதாக இருக்கப்பா, அப்போ காசு அடிச்சிட்டான். கோலம் போட்டால் காசு, குக்கரை தலையில் வச்சுக்கிட்டா ஒரு காசு, பூ போட்டால் ஒரு காசு, ஆரத்தை எடுத்தால் ஒரு காசு. எங்கே தாண்டா இந்த காசை வச்சுருக்கிறீங்க? ஆனாலும் நோட்டு செல்லாதுங்கிறான். இவன்ட்ட அப்புறம் நோட்டு வந்துச்சுன்னா அது தெரியல தேர்தல். நானே காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், ஏன் கொடுத்தவனை கைது பண்ணல, அது பண்ணல. தேர்தல் ஆணைய மாதிரி ஒரு நாடக கம்பெனி உலகத்தில் எதுவும் எதுவும். ஐயோ அப்பா, இதுக்குள்ளே தான் நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஒரு புரட்சிகர அரசியல் எடுத்து ஒரு பெரும் மாறுதலை உண்டு பண்ணி காலங்காலமாக உழைச்சி கருமாயப்பட்டு கிடக்கிற எங்கள் ஆத்தாளப்பனுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை ஏற்றி வச்சிட முடியாதான்னு ரெண்டு மெழுகுவர்த்தி தூக்கிட்டு வரான். ஏதோ கேட்குறான், பாப்பட்டதை போட்டு விடுங்க. இந்த தர்மம் அந்த நீங்கள் தான் ஒன்று காசு கொடுத்தவனுக்கு ரெண்டு ஓட்டு, காசு கொடுக்காத இந்த பையனுக்கு ஒரு ஓட்டுனாவது போட்டு விடுங்களேன். அப்படியாவது போ, பாவம் பார்த்தாவது போட்டு விடுங்க. ஒன்றும் இல்லை, போட்டால் போடுங்க, போகலன்னா போங்க, அது ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களும் உங்களுக்கு கஷ்டப்படுத்த போகிறது இல்லை. நாங்கள் என்னென்னா இந்த இது போராடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சுருக்கிறது, அதை நாங்கள்
ஸ்டெர்லைட்டு ஏன் சீமான் குரல் கொடுக்கவில்லை? அவருக்கு தொண்டையில் புண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுத்து விடுங்களேன். அதுக்கு ஏன் அந்த குரல் கொடுக்கவில்லை? அதற்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஒரு குரல் தாங்க இருக்குது. நான் டப்பிங் ஆர்டிஸ்டாங்க, ஒரு ஊருக்கு வந்து குரலை குரலை கொடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கு. அது என்ன நினைக்கிறதோ அது நம்ம வேலை, நம்மளை நேர்ந்து விட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டான். எங்கள் ஊரில் ஐயனார் கோயிலுக்கு காலையை நேர்ந்து விடுவான், அது மாதிரி என்னை நேர்ந்து விட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டான். இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் ஆகுன்னா கொடி பிடிப்பாங்க, சமூக விரோதிகள். நான் தான் சமூக விரோதி. அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள், சமூக விரோதிகளாகத்தான் இருப்பார்கள். சமூகமே என்னதுரா, நான் எதுக்கடா விரோதியாக போகிறேன்? இது ஒரு ரஜினிகாந்த் திடீர்னு வந்து சமூக விரோதி என்னை தான் சொல்கிறார். இது சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள். நீ தலையில்னு தண்ணி குடி ஒரு படம் ஓடாது, அது வாய்ப்பு இல்லை ராஜா, அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஏதோ பண்ணி பார்க்குறாரு. சரி, அவரும் நான் சொல்கிறேன் அக்கறை இல்லைன்னு சொல்கிறேன், வயசாகிடுச்சு, நான் உங்களுக்கு மூத்தவன், இதில் சினிமாவில் தான் நீங்கள் பெரியவர், இதில் நான் 8 வருஷமாக கடந்து படுற பாடு எனக்கு தெரியும், உங்களால் எல்லாம் உள்கட்சி பஞ்சாயத்து தீர்க்க முடியாது, நீங்கள் உங்கள் ஆள் உங்களுக்கு தெரியாமல் வசூலை போடுவான், நீங்கள் ஒருத்தனை மாவட்ட செயலாளராக போட்டால் அவன் வேறு ஒருத்தன் அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டான், அவன் மேலே நடவடிக்கை விட்டால் கட்சியை விட்டு வேறு பக்கம் போவான். இது உங்களுக்கு, நீங்கள் அமைதி பீஸ் சொற்ற போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்குறது இல்லை. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட, நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்தை வெற்றிடம் இருக்குது? ஏண்டா இத்தனை கோடி மக்களில் இவ்வளோ பெரிய அறிவார்ந்த இனக்கூட்டத்தில் ஒருத்தம் கூட வாடா இந்த இனத்துக்கு தலைமையேற்று வழி நடத்துகிற ஆற்றலை பெறலை? இவ்வளோ பேர் இருக்கான் படித்தவன், கற்றறிந்த மேதை சான்றோர்கள், பேர் அறிஞர்கள், பிறந்த இனமடா இது. வள்ளுவனை பெற்ற இனம், கம்பனை இளங்கோவடிகளை பெற்ற இனம், எவ்வளவு பெரிய பேரறிஞர்களை பெற்ற இனம், அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவனை பெற்றுக் கொடுத்த பேரறிஞர்கள் பிறந்த இனம். இது என்ன? இதில் வந்து தகுதி யாருக்கும் தகுதி இல்லை. இது என்னன்னா ஒரு இனத்தை அவமதிப்பது. நல்லவர்கள் ஆளலாம், என்னை கேட்டான் நல்லவன் ஆளலாம், டேய் ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்லை, என்னை பெத்தவன் வேணும் அவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். இது ஒரு மானம் கெட்டதனம். நல்லவன், நல்லவன் ஆளணும், நல்லவன் ஆளணும். என்ன நல்லவன், என்ன நல்லவன்? இங்கேதான் ஊழல் அஞ்சிருக்க, கர்நாடகாவில் ஊழல் அஞ்சு இல்லையா, அங்கே போய் ஒழிங்கல, மகாராஷ்டிராவில் இல்லையா, மராட்டிய மாநிலத்தில் அங்கே போய் ஒழிங்கல, இங்கே தான். ஏன்னா கேனப்பைய கூட்டம் இதுதான். தமிழன் சீமா என்ன சாதி, என்ன ஆளுக, என்ன மதம், அவர் யார் அந்த, அவர் கார்த்திக் அது என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, திருமாவளை என்ன ஆளுக, எங்ககிட்டலாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுதில்ல. இதே அந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த ரஜினிகாந்த்லாம் கேட்குறது இல்லை. தமிழன் எதை வந்தாலும் சாதி கேட்குறது, தமிழ இல்லாத எதை வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்கிறது. இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது, என்னைக்கு ஒழிய போகுது? நீ எம்ஜிஆர்கிட்ட சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிருப்பார் அவரு, சொல்லு. அந்த கொடுமை போய் அப்புறம் இன்னொரு கொடுமையை கொண்டு வந்து, ஏய் இவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க தமிழர்களை? இந்த திராவிட கட்சிக்காரங்களை பாருங்க, தமிழர்களை அவன் மெய்யெல்லிலிருந்து, அவன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறான். கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, அது முட்டா பேசுறது, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது அறிவு கட்டவன் செய்கிறது, அது தெல்லதில்லை, அப்படியே கோயிலிருந்து வெளியேற்றினான். முருகனை கும்பிட்றது விட்டான், சிவனை கும்பிட்றது விட்டான், கண்ணனை கும்பிட்றது விட்டான், எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றி கொண்டு வந்து குலதெய்வம் கோயிலிருந்து வெளியேற்றிட்டான். வெளியேற்றி கடைசியாக அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கும்பிட வச்சுட்டான். இதே நீங்கள் படித்த பைத்தறிவு, பால்காவடி தூக்கிட்டு போகிறான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும், அங்கே போய் சமாதியில் போய் மயிரை சரைச்சிருக்கான், மொட்டையை சரைச்சிருக்கான் இவனை, இவன் என்ன பண்ண சொல்கிற? இதய தெய்வம். ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சுது ஜெயலலிதா படத்தை, பிறகு ரெண்டு கோஷ்டி, ஒன்று இலை, ஒன்று குக்கர். இந்த இலையை போட்டு குக்கரில் போட்டு அவிச்சு விட்டுட்டு, ஆமாம், பற்ற வைக்க மெழுகுவர்த்தி வச்சு கொளுத்தி விட்டு போக வேண்டியதான். ஐயோ ஐயோ, இது பெரிய பிரச்சனையாக இருக்கு.
நம்ம என்ன சொல்லி எப்படி திட்டுறதுன்னு புரியல. எதை பேசினாலும் அப்படி பேசிட்டாரு, இப்படி திட்டாரு, அப்படி பண்ணிடுறாரு. பேச்சை முழுசாக கேட்கறது இல்லை. கோயிலுக்குள்ள போகாமல் எங்களை பக்தர்களை திட்டாரு. என்ன திட்டினேன், எங்கே திட்டினேன், பெருமையாக தான் பேசினேன். ஐயப்பனை, ஐயப்பனுடைய பதிவிரதம் கட்டுறோம்னா ஐயப்பனை ஏன் இவ்வளோ குறைவாக மதிப்பிடுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சட்டத்திற்கு முன்பு எல்லோரும் சமம், சாமிக்கு முன்னாடி எல்லோரும் சமமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எப்படி இருக்கு? பெண்களை போற்றாத எந்த சமூகமும் உயர்வடைந்தது இல்லை. பெண்களை கொண்டாடாத எந்த தேசத்திற்கும் பெருமையே இல்லை. அதை புரிஞ்சுக்க. அதனால நீ விடாத, நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஐயப்பன் கோயிலை கட்டி பெண்களை மட்டும் வழிபட விடுவோம். அம்மாவுக்காக மாலை போட்டு ஐயப்பனுக்கு வேண்ட ஆளுக இருக்கே, நாங்கள் அம்மாவையே வேண்ட விடுங்கன்னு சொல்கிற ஆளுக. அம்மாவுக்காக நீங்கள் மாலை போடுறீல்ல, அம்மாவையே கும்பிட விடுங்கிறான். இதில் என்ன ஐதீகம்? ஐதீகம், ஐதீகம் எங்கடா வச்சுருக்கீங்க இந்த ஐதீகத்தை? ஐதீகம் உயிர் உறுப்பு வழியே தான் பிரசவம், அதுதான் இயற்கை. ஆனால் இன்னைக்கு இயற்கை பிரசவத்தை போய் கைது பண்ணி உள்ளதுக்கு போடுற, அறுத்தறுத்து எடுக்கிற, இது ஐதீகத்தை மரபை மீறுவது இல்லையா? இதை ஏன் பேச மாட்டுற? எப்படி இருக்கு? இயற்கை பிரசவத்தை ஒழிச்சிட்டான். ஏன்? மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. இயற்கை பிரசவத்தை ஊக்குவிக்கிற ஒரே மருத்துவமனை வேளம்மாள் மருத்துவமனை தான். 10,000 ரூபா கொடுக்குது இயற்கையை பிரசவம் பண்ணால். மற்றவன்லாம் என்ன பண்ணுறான்? இந்த கேடுகட்ட இனக்கூட்டத்துக்கு ஒரு முட்டாள்தனம் இருக்குது. நல்ல நேரம் பார்த்து புள்ள பிறக்கணும். எல்லாருமே நல்ல நேரத்தில் பிறந்துடலாடா. சரி, எந்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம்? நான் சொல்கிறேன், உழைக்கும் நேரம் ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம், உழைக்காமல் சோம்பி கிடக்கிற ஒவ்வொரு நொடியும் கெட்ட நேரம். இதானே, நீ படுத்திருக்கிற நேரம் ஒருத்தன் படைத்து கொண்டிருக்கிறான், நீ உறங்குகிற நேரம் ஒருவன் உழைத்து கொண்டிருக்கிறான், உனக்கு இரவு இன்னொரு தேசத்தில் பகல். எந்த நேரம்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம்? கர்மம் பிடிச்சவங்க நல்ல நேரம் பார்த்து அப்படி கத்தியோடு நிற்பான். பாருங்க, ராஜாலாம் தாண்டிச்சா, ஏமா வந்துச்சா, நல்ல வந்துச்சா, அருங்க 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 அரு சுற்றி போடும். இந்த நோயெல்லாம் என்னைக்கு தீக்கிறது? கொடுமை. ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை ராஜா, 1 கோடி இருக்கு. அதை தீக்கிறதுக்கு தான் உங்கள் பிள்ளைகள் ஓடி ஓடி வாரம். இது பாருங்க, நெஞ்சு வெடிக்க வெடிக்க வேர்வை கொட்டை கொட்டை அப்படி முச்சந்து நின்று கத்த விட்டீங்க. காரணம், 50 வருஷமாக நீங்கள் இந்த சூரியா ரெட்டலை சூரிய ரெட்டலை பார்த்து ஓட்ட போட்டு எங்களை ரோட்டில் போட்டியா. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், இனிமையாவது போடாதீ, பழகிருச்சுன்னு சொல்லாதீங்க. எங்கே போனாலும் கை ரெட்டலைக்கே போயிருந்தோம். அது கையாது, அது கையாதுக்கு பேர். இவங்களுக்கே ஓட்ட போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு கஷ்டம் தெரியாத கைக்கு குஷ்டம்தான் வரும். மாற்றி மனித அறிவு கொஞ்சம் சிந்திக்கணும்ல. இந்த பிள்ளைய படித்த பிள்ளைய எல்லா வேலையும் விட்டு வேலை வந்து கத்துறாங்களே, என்ன தான் சரி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு தடவை தான் போட்டு பார்ப்போம். என்ன இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக என்ன செஞ்சிருவாருன்னு சொல்ல, நாங்கள் வந்தால் வந்தபோது ஏன் செய்யல? புதுசாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்தால் இதை செஞ்சிருவோம், நான் எங்களுக்கு வாய்ப்பு தாங்க இதை செய்கிறோன்னு. நீங்கள் தான் வந்துட்டீங்களே, ஒவ்வொருத்தனும் 5-5 முறை வந்துட்டீங்களே. நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடுவோம். வந்தபோது அப்படி கேட்டால் வாய மூடுவோம். இவங்களை மாதிரி ஒரு கொடூர கூட்டத்தை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. எல்லாவற்றையும் சேர்த்து மாற்றுவதற்கு பேர் தான் மாற்றம். அந்த புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு இருக்குது, என் தம்பி தங்கச்சிகளுக்கு இருக்குது. நீங்கள் உளமாற உணர்ந்து தெளிந்து என் வாக்கு என்பது என் உரிமை. அண்டல் அம்பேத்கர் என்ன கற்பிக்கிறாங்க? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று கற்பிக்கிறார்கள். தெய்வத் திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்கத்தேவர் என்ன கற்பிக்கிறாங்க? ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி,
அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்லி தராங்க, என்னென்ன, யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம், அது தன்னுடைய வலிமையை தெரியாது, தன் பலத்தை உணராது, மண்டிட்டு போறவன் வருவோனை முதுகில் ஏற்றி சுமப்பது போல இந்த இன கூட்டம் தன்னுடைய வலிமை தெரியாது, வந்தவன் போனவன் இடத்தில் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமையாக வாழ்கிறது என்று சொல்ற. இனிமேலாவது என் இன சொந்தங்கள், என் அன்பு மக்கள், உங்கள் வலிமையை உங்கள் பெருமையை உணர்ந்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற இனக்கூட்டமாக மாறணும். அந்த கட்சி வந்தால் நம்ம சாதிக்க செய்யும், இந்த கட்சி வந்தால் செய்யும், நாங்கள் வந்தால் செய்ய மாட்டோமா? எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம், உங்கள் பிள்ளைகள் தான் இருக்கோம். கல்வி தரமான சமமான சரியான கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் தான். தமிழ்நாடு அரசு நாம் தமிழர் கட்சிகிட்ட வருதுன்னா அது மலையாளிக்கு இல்லை, கன்னடருக்கு இல்லை, தெலுங்கருக்கு இல்லை, மராட்டியருக்கு இல்லைன்னா எல்லாருக்கும் தான். மருத்துவம் தூய மருத்துவம் இலவசம்னா எல்லாருக்கும் தான். குடிநீர் விற்பனைக்கு இல்லை, தடை செஞ்சிருவோம், தூய குடிநீர் இலவசம் என் மக்களுக்குன்னா சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான தூய்மையான குடிநீர் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் கொடுப்போங்கிறோம், நாங்கள் சொன்னோம் அது செய்யலை, சந்திரபாபு நாயுடு ஐயா செய்ய போகிறாரு நாங்கள் சொல்கிற திட்டத்தை. உங்கள் பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் நன்கு ஆய்ந்து தெளிந்து வரைவு கொடுத்துருக்கோம், ஊழலை இப்படி ஒழிப்பேன், லஞ்சத்தை இப்படி ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 25 காசுக்கு ஒரு ஒரு அலகு ஒரு யூனிட் மின்சாரம் தர்றேன்னு சொல்கிறேன், 25 காசுக்கு. அது இந்த அரசுகள் உற்பத்தியில் முதலீடு செய்யாது, மின்சாரத்தை பிற மாநிலங்களை பிற முதலாளிகள்கிட்டருந்து வாங்குவது, பர்ச்சேஸ் தான் முதலீடு செய்யுது. ஏன்னா உற்பத்தியில் முதலீடு செய்தால் கமிஷன் இல்லை, வாங்குறத முதலீடு செய்தால் ஒரு யூனிட்டுக்கு 10 காசுன்னு வச்சா கூட 1000 கோடி ஓடியாந்துருது. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறோம், புரோக்கர்ஸுங்கிறோம். அதனால் ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது, இது உடம்புல தெம்பு இருக்குது, அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்க, எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போகிறோம், இல்லைனா உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதுட்டு சாக வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு எங்களுக்கு பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகள் எங்களைப் போல் இந்த முச்சந்தில் நின்றக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பெரிய ஆசையில் தான் இந்த வேலையை செய்கிறோம். நீங்கள் தவற செஞ்சீங்க, ஒரு தலைமுறை விளக்கமாறு செருப்பு எடுத்துக்கிட்டு சமாதிக்கு வரும், புதைச்ச இடம் தேடி அடிக்கும். நான் யோக்கிய பயிலா நீங்களுக்கே ஓட்டை போட்டு குடிக்க தண்ணி இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, இப்படி வீதியில் விட்டு போயிட்டீங்களேன்னு அடிக்கும். அதுக்கெல்லாம் எச்சரித்து என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி மாமச்சேன் போனால் போது ரொம்ப இந்த பையன் கேட்குறான்னு ஒரு ஓட்டை போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. தனியாக யாரோடும் சேராமல் நிற்கிறாங்களே இந்த பயலுங்க, அதுக்காகவாது ஓட்டு போடுவோம்னு நீங்கள் நினைக்கணுமா இல்லையா? அந்த துணிவு யாருக்காவது வருதா? வருதா? கமலஹாசன் ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு ஊழலை உற்பத்தி செஞ்சவன்ட்டு போய் சேர்ந்துட்டேன். எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் பேரெழுச்சியாக நீங்கள் அரசியல் களத்திற்கு வரணும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்களை விட்டு அரசியல் ஒருபோதும் விலகாதுங்கிறார் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ எவனை அறிவிருக்கிறாயோ அவன் ஆட்சியின் கீழே வாரின் ஏறிடும் என்கிறார் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு வரணும். அரசியல் வந்து ஆகாது அது எவனோ செய்கிறதுன்னு கற்றவர்கள்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். கற்றவர்கள் விலகி நின்றால் அதை கயவர்கள் நிரப்பிவிடுகிறார்கள் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது கற்றறிந்தவர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி கற்றவர்கள் அதிகமாக வந்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வருகிற போது நாடும் மக்களும் அமைதியாக இருப்பார்கள், நிம்மதியாக வாழ்வார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. இதை விளங்கி கொண்டு
அறிவார்ந்த எனது தமிழ் இளம் தலைமுறையினர், நீங்கள் இந்த அரசியல் களத்திற்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு வெல்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதில் இணைந்து இது ஒரு மாபெரும் அரசியல் படையாக மாற்ற வேண்டும்.